ஆகவே இதனை நாங்கள் அமெரிக்காவை நாடே கையில் இல்லை பிற ஏன் மின்சாரத்தை பற்றி பேசுவோம் இவர் நான் சொல்கிறேன் இலங்கையின் உண்மையாகவே நான் உண்மையாகவே கோவப்படுறேன் இதில் இந்த சிங்கள தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்கள் உணர வேண்டிய ஒரு விடயம் வந்து இலங்கை அரசு இந்த அரசாங்கமாக இலங்கை அரசு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கள் தள்ளப்பட்டுள்ளது அதில் ஒரு முக்கியமான காரணமே நாங்கள் ஜனநாயகமாக தமிழ் பிரச்சனையை தீர்க்காதபடி முப்பது வருட காலத்தில் போர் நடந்தது போருக்கு பின்னும் இன்னும் நாங்கள் எங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு விழுந்திருக்கின்றோம் சரியோ அந்த அளவுக்கு வந்த பிறகும் நாட்டிலே முழு சனத்தொகையின் அறுபது அறுபத்தைந்து சதவீதமான மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றி ஆயிட்டு தடுப்பூசி யாருமே எங்களுக்கு இலவசமாக கொடுக்கவில்லை சின்னொரு பகுதிதான் மாதம் வந்தது ஆகையினாலே நாங்கள் அதை எங்கள் கையில் வசம் இல்லை டொலர் கொடுத்து தான் அதை எடுக்க வேண்டும் ஆகையினாலே நாட்டுக்கு இப்போதைக்கு காசு தேவையாக இருக்கிறது வரவேற்கிறதா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரவேற்க வேண்டும் வரவேற்காட்டி நாங்கள் அதுக்கு அதுக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிலர் வந்து சில நேரங்களிலே இந்த நேரத்தில் இதிலே அரசியல் லாபம் பெறலாம் என்று யோசிக்கலாம் அது நான் நிற்கின்றேன் நாட்டுக்கு தொலைநோக்குடன் இருக்கின்ற ஒரு பிள்ளையான விடயமாக இருக்கின்றோம் இதுதான் நான் சொல்லுகின்றேன் தமிழ் தேசியவாதிகளும் கூட இந்த சிட்டி வந்த நேரம் அவர்கள் கேட்டிருக்க வேண்டிய விடயம் என்ன மன்னாரலை மொறு போர்ச்செட்டி தாங்கும் திரு திருகுணாமலையிலும் ஒரு போர்ச்சிடி தாங்க உண்டு என்றால் அந்த மூன்று பில்லியன் நாலு பில்லியன் டாலர் அந்த முதலீடு எங்கள் மக்களை போய் சேர வேண்டும் தொழில் வாய்ப்பு எங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அங்கே வருகின்ற வருமானம் அங்கே வருகின்ற லாபம் மக்களை பெற வேண்டும் என்று